முதல்ல வந்து கருப்பை பற்றி பேசினார். ஏன்னா அவர் கருப்பை பற்றி பேசினார், கற்பை பற்றி பேசினார் பிரபாகரன் அவர்கள். நான் கருப்புலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஐயா மன்னிக்கணும், எனக்கு இந்த பாசாங்கு செய்ய முடியாததுனால சில விஷயங்களை சொல்லிடுறேன், நீங்களாக பார்த்து போடுறதா இல்லையா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. என்ன, நாங்கள் தமிழ் சினிமா துவங்கிய காலத்திலிருந்து மிக அழகான தமிழ் பெண்கள் சினிமாவுக்கு வர தயங்கிய காலத்தில் கூட ஒரு ஒரு கேபி சுந்தராம்பாள், ஒரு டிஆர் ராஜகுமாரி போன்றவர்கள், நாடக உலகத்திலிருந்து வந்தவங்க நிறைய பேர் தமிழ் பெண்கள் வந்திருக்காங்க. அது வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் அப்படின்னு நாம் ஒதுக்கினா கூட, அதுக்கப்புறம் டிஆர் ராஜகுமாரி போன்ற பல அழகான தமிழ் கதாநாயகிகள் நம்முடைய தமிழ்நாட்டில் கோல் வச்சுருந்துருக்காங்க. இந்த கலர் படம் வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கருப்பாக இருந்தாலும் அது என்னவோ தப்பு. ஏன்னா எல்லாருமே வந்து பார்க்கும்பொழுது கதையை மட்டும் காப்பி அடிக்கிறது இல்லை, அப்படியே லுக்கையும் காப்பி அடிக்கிறது. ஹாலிவுட் கதை, அதில் ஹாலிவுட் ஹீரோயின் போட்டிருந்தா அந்த ஹாலிவுட் ட்ரெஸ்ஸு, ஹாலிவுட் மேக்கப்பு, மேக்கப்பே கூட வெள்ளை கலரில் தான் வரும், நம்முடைய இந்திய கலருக்கு சூட்டபுளாக வராது. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வெள்ளைக்காரன் போய் சொல்ல மாட்டான் அப்படின்னு பல 200 வருடங்களாக அடிமைப்பட்டு இருந்த அந்த ஒரு அடிமை மனப்பான்மை மறையறதுக்கு கொஞ்சம் நேரம் அதிகமாகும், காலங்க அதிகமாகும். அந்த மாற்றத்தை சினிமாவில் உண்டு பண்ணது உண்மையான ரொம்ப யதார்த்தமான கதாநாயகிகளை கொண்டு வந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா பலர் இருக்காங்க. இப்போ சிறிது நாட்களே ஆச்சு, நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவரை. இயக்குனர் திரு மகேந்திரன் அவர்கள், அவருடைய கதாநாயகிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஷோபா, அஸ்வினி, சுகாசினி மேடம், எல்லாருமே வந்து ரொம்ப யதார்த்தமான உண்மையான ஒரு லுக்கில் இருப்பாங்க. நம்முடைய தமிழ் உருவத்துக்கு ரொம்ப சரியான பெண்களாக இருப்பாங்க, தமிழ் பெண்கள் தான். ஷோபா, சுகாசினி, அஸ்வினி மேடம் பற்றி தெரியல, ஐ திங்க் ஷீஸ் மலையாளி, எல்லாருமே வந்து ரொம்ப ரியலாக இருப்பாங்க. அதே போல் பாலச்சந்தர் அவர்கள், பாலச்சந்தர் அவர்கள், சரிதா, சுஜாதா, இப்படி நிறைய பேர், லலிதகுமாரி, இப்படி நிறைய பேர் அவர் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. லேடிஸில் சொல்கிறேன், ஜென்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் சூப்பர் ஸ்டார், ரஜினிகாந்த்லேருந்து ஆரம்பித்து பிரகாஷ் ராஜ் வரைக்கும் கருப்பான அழகர்களை தமிழ்நாட்டுக்கு பரிசாக தந்து கொண்டே இருந்த ஒருத்தர். இதில் தானும் கருப்பு, தன்னுடைய மகனும் கருப்பு, மனோஜுக்கு ஜோடி ரியாசன் ஆரம்பிச்சு வச்சது இந்த இம்போர்ட்டட் ஹீரோயின்ஸ், வடக்கத்து இறக்குமதி ஹீரோயின்ஸ் ஆரம்பிச்சு வச்சு ஹீரோயின்னா சுத்தமா தமிழ் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு கலாச்சாரத்தை ஏதோ ஒரு வகையில ஆரம்பிச்சு அந்த கலாச்சாரத்தை ஆரம்பிச்சது டைரக்டர் சார் தான். ராதிகாங்கிற ஒரு மிகப்பெரிய திறமையை தவிர மற்றவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா விளவிளேர்னு இருப்பாங்க. ரத்தி, ரோகிணி, ராதா வந்து ஒரு நல்ல அழகு, நம்முடைய உள்நாட்டு அழகு. பட் மற்ற எல்லாருமே வந்து இன்னைக்கு வரைக்கும், காஜல் அகர்வால் வச்சு படம் எடுத்திருக்காரு, எனக்கு தெரியும் சுகன்யா தமிழ் பொண்ணு தான், ஆனால் வெள்ளை இல்லை இப்படி, அதனால எனக்கு அவர் மேலே அந்த குற்றச்சாட்டு கண்டிப்பாக உண்டு.